என்ன பண்ணுவானே தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பணம் பாட்டணும் யாரும் தூக்கி கொடுத்துடல. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்ட் 6 வந்து நம்ம பண்ணணும். நேத்தே பண்ண வேண்டியது கொஞ்சம் தொண்டையில ப்ராப்ளம்ன்றதுனால பார்க்கல. தொண்டையில கிச் கிச் அப்படின்னு, தொண்டையில ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஆகி போச்சு. ஸோ அதனால பண்ண முடியாமல் போச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது சரியாகணும்னா கொஞ்சம் இன்னும் 2-3 நாள் ஆகும். அப்படி ஆச்சுன்னா டைம் தள்ளி போயிடும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. சீக்கிரம் வீடியோ பண்ணணும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவனுக்கு முதல் மணி இறந்து போச்சு. தட்சன் யாகத்தில் வந்து முதல் மணி வந்து யாகத்தில் விழுந்து இறந்து போச்சு. சிவன் காப்பாத்திருக்கல கடவுளா இருந்தா. சிவனோட முதல் மனைவி வந்து யாகத்துல இறந்திருக்காங்க. சோ அதை காப்பாற்ற முடியல. சிவனோட முதல் மனைவியை அவரால் அதை காப்பாற்ற முடியல. என்ன காரணம் அப்படின்னா, அவரு ஒரு அரசர் தான். இப்போ ஒரு கடவுளா இருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல காப்பாத்திருக்க முடியும். அவர் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி தான் புராணங்கள்லயும் இருக்கு, இதிகாசங்கள்லயும் இருக்கு, நம்ம படங்கள்லயும் இருக்கு, அந்த சீரீஸ் போடுறாங்கல்ல சீரீஸ்லயும் இருக்கு. சோ அவங்க டீட்டெயிலா சொல்லிட்டாங்க, அவங்க இறந்ததை அவர் திருப்பி கொண்டு வர முடியல. அப்போ இறந்தவனை கொண்டு வர முடியாது, கடவுள்கிட்ட அந்த பவர் இல்ல அப்படின்றத சொல்ல வர்றாங்க. யார நடத்துறாங்க மாமனாரு, அந்த யாகத்துக்கு நீங்க வரமாட்டீங்கன்றீங்க. எதுக்காக இந்த ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா, நம்ம சிவபெருமான் வந்து அவங்களுடைய மாமனார் இருக்கார்ல, வந்து ஒரு யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்துக்கு வந்து சிவபெருமான கூப்பிடல. அவர் அழைக்காம அவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. முதன்மை கடவுளா கூப்பிடாம மத்த எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி நடத்த ஆரம்பிச்சோன்னா அவருக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு. அதனால அவர் போகல, என்னையே அவன் அழைக்கல, நான் அதுக்கு அங்கே போகணும்னு சொல்லி போகல. என்னோட கணவரை கூப்பிடாம நீங்க எப்படி யாகம் நடத்துவீங்கன்னு சொல்லி சண்டைக்கு போறாங்க. அவங்களுடைய மனைவி, முதல் மனைவி போறாங்க. போய் அப்பா கிட்ட கேட்கறதுக்காக போறா. எங்க அப்பா எங்க இப்படி எங்க வீட்டுக்காரருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன், உங்க வீட்டுக்காரருக்கு என்ன பண்ணுவேன், நீ எனக்கு மரியாதை எங்க வீட்டுக்காரர் கொடுக்கலாம், அந்த தீயிலேயே குச்சிருவான். நீ என்ன குதிக்கிறது, நானே தீ உள்ள போட்டான். நீ என்ன குதிக்கிறது, நானே தீ உள்ள போட்டான். சோ அங்க போய் சண்டை போடும் போது, நீ என்ன உன் புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்க, அப்பெல்லாம் கூப்பிட முடியாது, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, என் புருஷன் இல்லாத ஒரு யாகம் நீ நடத்தவே கூடாது, நீ நடத்தினா நான் இறந்துருவேன்னு சொன்னேன், நீ என்ன சாகுறது, நானே சாகடிக்கன்னு சொல்லி இவங்களே தூக்கி அந்த ஏரியும் நடக்கும் யாகம் நடத்துவாங்கல்ல அதுக்குள்ளேயே தூக்கி போட்டுருக்காங்க. அவங்க அப்பதான் இறந்துருக்காங்க. சோ மாமனாரு மகளை தூக்கி உள்ள போட்டிருக்காப்ல. இது என்ன ஒரு விஷயம்னா, இதை பார்த்து தான் அங்க வந்து சிவபெருமான் வந்து அழுகுறாரு. இந்த ஒரு ஷார்ட்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்களே. கீழே செத்து போச்சு, இதை வந்து சிவன் தடுக்க முடியலையா, அவர் கடவுள் தானே. இதுல ஃபன் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு அப்படின்னா, நீ என்ன சாகிறது, நானே சாகிறேன்னு தூக்கி போட்டிருக்காரு பாத்தீங்களா. அப்பவே இப்படி ஃபன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பவே இது ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய ட்ராமா தான். எல்லா குடும்பத்தையும் இந்த மாதிரி ஒரு அரைக்கண்டான ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க. எல்லாரும் உங்கள் லைஃப்லேயே இருக்கும், எங்கள் லைஃப்லேயும் எல்லா லைஃப்லேயும் இருக்கும். அந்த மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்க. கிளியர் அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க, குடும்ப மானத்தை காப்பாற்றணும், ரோசம் அப்படிலாம் பேசுவாங்கல்ல, இன்னும் ஜாதிரா நம்ம பெரிய ஆள்றா நம்ம ஆண்டப்புறம் இப்பெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அப்போருந்தே இருந்திருக்கு, அவங்க குடும்பத்திலே இருந்திருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும், அது எப்படி இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் வெளியே வந்து ட்ராமாக்களுக்கு நடக்குது. இந்த ட்ராமாக்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது அரச குடும்ப வரலாறு, இது வந்து கடவுளோ தெய்வங்களோட வரலாறு கிடையாது அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஒரு சில விஷயங்களை அதை நான் உடச்சு விடுவேன், வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அங்கங்க பிட்டு பிட்டா ஒரு விஷயம் கொடுப்பேன், அதை பசில்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விஷயம் புரியும். கீழே செத்து போச்சு, இதை வந்து சிவன் தடுக்க முடியலையா, அவர் கடவுள் தானே. இந்த வீடியோ என்ன பார்க்கும் போது டக்குன்னு நினைக்கிறேன், ஓகே ஓகே படத்துல கடைசி கிளைமேக்ஸ்ல மீட்டிங்ல பேசுவாங்களா, அந்த கிளி பறந்து செத்து போச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த முடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபன்னா முடிச்சிருக்காங்க. அது விஜய் சிரிச்சுட்டாப்ல அந்த வீடியோ கிளிப்பும் போட்டு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணிருக்கணும், அந்த இடத்துல ஃபன் பண்றது போட்டாங்க. அது ரியலாவா சிரிச்சிருக்காரு. என்ன நீ என்ன நீ சாவது, நானே சாவடிக்கிறேன் தூக்கி போட்டுரு. இது இந்த வீடியோ நீங்க பாருங்க, இப்ப நான் சொல்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாட்டியும், அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே சிரிச்சிரு கூப்பிட்டு சிரிச்சிருவீங்க, அப்படிதான் இருக்கும். ஸோ ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, இது நடந்தது கதைகள். அந்த கதைகள் நம்ம உங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. தேவர்கள் அதாவது வானவர்கள் அதாவது எப்படி சொல்றது உங்களுக்கு வந்து, இப்போ நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐயெல்லாம் வந்துட்டு நம்மளை இறக்கிட்டு படிக்க பார்க்கறானே, இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன். வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆட்கள்கிட்ட நடக்கல, பூமியிலிருந்து மிகப்பெரிய ஆளுமையான ஆட்கள்கிட்ட நடந்திருக்கு. இவ்வளவுதான், அரசர்கள் கூட நடந்திருக்கு, அரச குடும்பங்கள் இதெல்லாம். அப்புறம் தெய்வானியே வருது, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சண்டை போடுறதுல நான் எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு யார் பக்கம் போறதுன்னு தெரியாம நான் எங்க அப்பா சொன்னாலும் நான் ஒரு இடத்துல உட்காந்து செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு ஒன்னு. சரி, ஒரு அவங்க ஃப்ரெண்டா எடுத்துக்கிறேன். முருகன் இருக்காருல்ல, முருகன் வந்து அந்த தெய்வானி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க வந்து போயிட்டாங்க, வேணான்னு சொல்லி போயிட்டாங்க. அப்பா வந்து லாக் பண்ணிட்டாரு வீட்டுல, அதாவது இந்த ஒரு ஆண்டி குளத்துல போனவங்க லாக் பண்ணிட்டாங்க, அதனால என்னால வர முடியல வைக்க முடியல மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி போயிட்டு சரண்டர் ஆயிட்டாங்க. இவரு பீக்ல வந்துட்டாரு, ஏன்னா 30 வயசுக்கு மேல அந்த வெள்ளியை திருமணம் பண்ணி வேற லெவல்ல பீக்ல வந்து ஒட்டுமொத்த ஆட்சியும் சர்வாதிகாரத்தை எடுத்துட்டாப்ல, இவர் கையில எடுத்துக்கிட்டாரு.
அப்போ அவங்க தேடி வராங்க. இந்திரனோட பொண்ணால் தான் முதல் மனைவி வராங்க. இவர் ஒரே வாரத்தில் சொல்லிட்டார், நான் வேறு கல்யாணம் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக வேணும் உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. இந்த படத்தில் கூட ஒரு மாதவன் படத்தில் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களே தோழி, அந்த தோழி மாதிரி இருந்திருக்காங்க போல. டோலி, அப்போவே டோலி இருந்திருக்காங்க. அதனால ஒண்ணு நான் தோழியா எடுத்துக்கிறேன். வள்ளி தெய்வானு தான் சொல்லுவாங்க, முதல் மனைவி பேரு முதல்ல சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது தெய்வஸ் மாதிரி தானே இருக்கு. அதனாலதான் வள்ளி தெய்வானை அப்படின்ற ஒரு டைட்டில் வருது. இப்போ ஒரு முதல் மனைவி அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப யார் வீட்லயே இருந்தாலும் ஒரு மூத்தவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. அப்ப முதல் மரியாதை வந்து இந்த தெய்வானைக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏன் தெய்வானை கொடுக்காம வள்ளி தெய்வானைன்னு சொல்றாங்க அப்படின்னா, அது காரணமே தான் இப்படிதான் சொல்லணும்னு சொல்லி அப்ப இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன், அப்பாவும் நீ மரியாதை கொடுக்கணும், அம்மாக்கு மரியாதை கொடுக்கணும், அண்ணனும் இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்கல்ல சின்ன வயசுல இருந்து. அதுக்கப்புறம் வளர்ந்தவருக்கு பிறகு அதுக்கப்புறம் நடக்கிற பச்சலாம் வேற. ஆனா வளர்ந்த உடனே நம்ம அதே மரியாதையை கீப்அப் பண்ணுவோம். அப்பாக்காம் சரி அம்மாக்காம் சரி வீட்டில் எல்லாம் உட்காந்து பசங்க விளாண்டுட்டு இருப்பாங்க, போகிற வரலாம் இல்லை டர்ராகி ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கான்செப்ட். இது அப்படி தான் காலங்காலமாக நம்ம ரியல் லைஃப்பில் நடந்தது தாங்க பெரிய லெவலில் நடந்திருக்கு. அவங்க வள்ளி தீவானம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அவங்களே விடக்கூடாது, வரலாற்றை பிடிச்சி கொண்டு போகணுன்றக்காக இது ஒரு விஷயம். இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, இந்த வள்ளி தீவானம் இந்த கேரக்டர் வந்து ஒரு கற்பனை கதை, இதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது பச்சையம்மா அப்படிலாம் சொல்லுவீங்க ப்ரோ அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இது வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த தத்துவார்த்த விஷயங்கள் எல்லாமே ஆதி வரலாறு முதல் லூப். இது முதல் லூப் கிடையாது. ஒவ்வொரு ஒரு முருகன் கிடையாது, ஒரு சிவன் கிடையாது, ஒரு விஷ்ணு ஒரு பிரம்மா கிடையாது. ஒவ்வொரு லூப்லேயும் ஒரு பிரம்மா ஒரு விஷ்ணு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா காகபூஜண்டர்னு ஒருத்தர் இருக்காரு, தோத் அது தோத்த பத்தி வைக்க வைக்க. ஈஜிப்டில் ஒருத்தர் இருப்பார் காகம் முகம் கொண்டது, நம்ம கூட பார்த்துருப்போம்ல கான்ஷு, நம்ம வீடியோ ரெண்டில கூட அடிக்கடி போடுவோம். அந்த கான்ஷு அப்படின்றவர் தான் ஒட்டுமொத்த பிரம்மாக்களையும் ஒட்டுமொத்த சிவனையும் ஒட்டுமொத்த பூமி அழியிறதையும் பார்த்துருக்காரு. அந்த காக பூஜை நோட் பண்ணுங்க, சனி பகவான் காகம், இந்த காகம் வந்து காகத்துக்கு அழிவு இல்லை, எப்பயுமே காகம் சாகிறதை யாராலையும் பார்க்க முடியாது, அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணம் அடிச்சு காக்கா அடிச்சு விழுவதில்ல அதெல்லாம் வேற, பட் இயற்கையாக காகம் சாகிறத யாராலையும் பார்க்க முடியாது. சீரியஸ்லி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அடிபட்டு குருவியெல்லாம் அடிப்பாங்கல்ல, அவங்க அடிச்சு பார்த்துருக்கேன், கரண்ட் அடிச்சு செத்து பார்த்துருக்கேன், ஏதாச்சும் ஒரு நோய் வாய் தாக்கி இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். தவிர இயற்கையாக ஒரு காக்கா ஃப்ரெஷ்ஷாக இறந்து கிடந்து நான் பார்த்ததே இல்லை. விவசாயம் வச்சு கொண்டு வாங்கல, அந்த மாதிரி கூட பார்த்துருக்கலாம், இயற்கையாக நான் பார்த்தது இல்லை. இது உண்மைதான் நம்ம போல, இது நம்ம ஃபேக்ட் செக் உள்ள போய் பார்க்கணும். பட் இதே தான் தோத்துக்கும் கனெக்ட் ஆகுது, காக பூஜெண்டரும் கனெக்ட். நம்ம தமிழில் காக பூஜெண்டர் அவரும் அழிவே இல்லை, எல்லா பிரம்மாக்களையும் எல்லா சிவனையும் பார்த்துருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளும் பாருங்க, அழிவில்லா தலைவர் அவர் தான். உலகம் பூரா போற இந்தியாவே இவர் கையில் இருக்கு. இவருக்கு ஆரவல்லி சோரவல்லின்னு ரெண்டு பெண்கள், இவருக்கு ஆரவல்லி சோரவல்லின்னு ரெண்டு பெண்கள், ரெண்டு மகள்களையும் வந்து பிள்ளைகள் கிடையாது, அந்த மகள்களையும் இளவரசி ஆகிட்டு ஒரு உலகம் பூரா சுத்தி வர்றாரு. குழந்தைகள் ஓகேவா, அதாவது ஆரவல்லி சோரவல்லி. ஆரவல்லி என்ற ஒரு கேரக்டர் என்ன பண்றாங்க, நார்த் சைடு ஃபுல்லா ரூல் பண்றாங்க, சூரியன் என்றவங்க சவுத் சைடு ஃபுல்லா ரூல் பண்றாங்க. இப்படிதான் அவர் பிரிச்சு கொடுத்துட்டு உலகம் சுற்ற போறாரு. இதான் இதான் நடக்குது. இவர் வந்து பிரிச்சு கொடுத்துட்டு இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அதை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோட்டு அவர் உலகம் சுத்த போறாரு. என்ன காரணம்னா கத்துக்க போறாரு, உலகம் முழுக்க கத்துக்க போறாரு. இப்ப எம்ஜிஆர் கிட்ட கேக்குறாங்க, உலக சுற்றுவாளிப்பு பேர் வச்சுக்கிறீங்க, ஆனா அதுல வந்து ஏன் உங்க பேர் வந்து முருகன் வச்சிருக்கீங்க? முருகனே ஒரு சயின்டிஸ்ட் ஆயா உலகம் கூட சுத்திட்டு வந்தாரியா? எம்ஜிஆர் சார் சொன்னது இங்கேதான் அந்த உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ற ஒரு படத்தோட டைட்டில் உள்ள வருது. உலகம் சுற்றும் வாலிபன் முருகனை தான் குறிக்கும். இப்போ இதுக்கப்புறம் மூன்று எழுத்து கூட்டம் இதை தான் ப்ரோ சொல்லுது, இதை தான் ப்ரோ சொல்லுது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சில அரசியல் இருக்கு ப்ரோ, அதை சொல்ல மாட்டாங்க. ஆதியில் ஒரே ஒரு முருகனோட நடந்த விஷயம், அது அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுற பிம்பங்களோட தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது பிம்பத்தோடது, அது எத்தனாவது பிம்பம்ன்றது நம்ம இன்னும் உள்ள டீட்டெயிலாக போகும்போது தெரியும். இது அதாவது பிம்பம்னு சொல்றது லூப்ல இருக்க ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. முதல் ஒன்று ஒரிஜினல் ஒன்று இருக்கு, அதோட டூப்ளிகேட். இப்போ எப்படி அடிடாஸ்னு ஒன்று இருக்கும், அதில் ஏ தூக்கி மாற்றி போட்டு ஒரு பிராண்ட்லாம் வெளியே ரிலீஸ் ஆகுது இல்லை, அந்த மாதிரி. அசோகன் கேட்பார் முருகன் சயின்டிஸ்ட் முருகன் அப்படின்னு, சயின்டிஸ்ட் யாரா முருகன் பேர் வைக்கிறாங்களா, வைக்கிறார வச்சார பெரியார் கட்சியில் இருந்துகிட்டு இன்னும் புராணம் படிக்கிறார், ஆனால் தனியாக நிறைய படிப்பார். சயின்டிஸ்டாக இருக்கக்கூடியவர் தான் அந்த உலகம் சுற்றும் வாலிபன்ல. அந்த கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன், முருகன் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார், அதில் சயின்டிஸ்டாக இருந்திருப்பார். அந்த சயின்டிஸ்ட்டுக்கு முருகன் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அந்த வில்லன் கேரக்டராக அந்த உள்ள இன்ட்ரோவாரவர் வந்து அந்த பேரை அழுத்தி சொல்லுவார், அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், இது அவருக்கான கதை அப்படின்றது காட்டணுன்றதுக்காக தான். அவர் ஒரு பாம் தயாரிப்பார், ஆட்டோ பாம், அதை கட்டிட்டு தூக்கி போடுவார், முட்டாய் மாதிரி இருக்கும், கழட்டி தூக்கி போடுவார், டா மால்டு வெடிக்கும், அதை உட்காந்து வெடிக்கை பார்ப்பாங்க. அப்போவே ஆட்டோ பாம் பற்றி தெளிவாக பேசியிருக்காப்புல, கண்டுபிடிச்சது முருகன். அப்போது அழிவுக்கான ஒரு பொருள், இது எப்படி தெரியுமா டிசி பூருட்டாப்பில், இதை ஆக்கிரக்காக சக்தியாக உருவாக்கணும். ஏ இது அழிவு தான், எப்படி ஆட்டோபம் உங்களுக்கு இது ஆக்கிர சக்தியை கொடுக்கும், கொடுக்கவே கொடுக்காது, அழிவு சக்தி தான் கொடுக்கும். இது இந்த ஞானம் எங்கேருந்து வந்துச்சு, இது எப்படிங்க, இது பாயிண்ட்டு, இதை பிடிச்சிக்கோங்க. இந்த அழிவுக்கான ஞானம் யார் கொடுத்தது, அவன் தான் சிவன் பிரம்மா விஷ்ணு. அது உண்மையான அந்த சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு இருக்குல்ல, அது இவங்க மனிதர்களே கிடையாது, அதுதான் பாயிண்ட்டு.
இவங்கெல்லாம் அவங்க பேரை தாங்கி நிக்கிற கலப்பினங்கள். அவ்வளவுதான். இவருக்கு படிச்சு சொல்றதுலாம் வாலி சார் சொல்லியிருப்பார் தெரியும், ஏன்னா ராமாயணம் எல்லாம் எழுதியிருக்காரு அவரு தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து மிகப்பெரிய முருக பக்தன். இது யாருக்கு தெரியும், எத்தனை பேர் தெரியும், எனக்கே இப்போ தான் தெரியும். எங்கள் அப்பா அவ்வளோ நாள் ரொம்ப வருஷம் இப்போ கூட எங்கள் அப்பா கிட்ட கேட்டாரு, ஒரு பெரிய படமா எம்ஜிஆர் படம் வந்து வேணும், ஃபோட்டோ வீட்டில் வைக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ சாமி போங்க, அவங்க நம்ம கடை அலை கிடையாது, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு வீட்டில் வச்சு சாமி மாதிரி கும்பிட்றாங்க. ஏன்னா அவரோட பாடல்கள் அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவரா, அதனால தான் அவரோட வாழ்க்கையில் கொஞ்சம் ஒழுக்கம் நெறி அதெல்லாம் ஓகே எடுத்துக்கலாம். எம்ஜிஆர் பாடல்கள்லாம் அவருக்கு பாடின பாடல்கள் அந்த கவிஞர்களுக்கு கிரெடிட் போகணும், இதான் உண்மை. ஸோ அதை விட்டுவிட்டு ஓகே இதெல்லாம் விட்டுருங்க. இந்த உள்ள அரசியல், அந்த எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய முருக பக்தன். ஆனால் திராவிட கூட்டத்துக்குள்ளே இருக்கோம், நம்ம வெளியே கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் பேச முடியாது அப்படின்றக்காக ஒரு ஃபில்ட்ரு. இங்கிட்டு ஒரு முகம், உள்ளே வெளியே ஆட்டம், நீ உள்ளரு நான் வெளியே இருக்கேன். ஆனால் மக்கள் தான் இங்கே முதலிய ஆண்டு தமிழ்நாட்டுல வந்து ஒரு விவசாயத்தை வளர்த்தவரவர், தமிழ்நாட்டுல வந்து ஒரு விவசாயத்தை வளர்த்தவரவர் மருதுபாண்டி. மருதுபாண்டின்னு வாங்கலாம், முருகனுக்கு பேர் மருதுபாண்டி அப்படின்ற ஒரு பேருமே இருக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு. எதுக்காகனா அவர் மருது நிலத்தை அந்த மாதிரி விவசாயம் பண்றதுலாம் ஓகே, இதெல்லாம் இங்க ஆரம்பிக்குது. இங்க என்ன சொல்றாருன்னா, விவசாயத்தை உருவாக்குனாருன்னு சொல்லல, விவசாயத்தை வளர்த்தாரு. ஏன்னா இவங்க வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலேயே இயல் இசை நாடகம்னு நடந்திருக்கு. இவங்க தான் எடுத்து அப்போதான் சங்க காலத்துலேருந்து முதல் தமிழ் சங்கம், இரண்டாம் தமிழ் சங்கம் இதெல்லாம் கொண்டு வரதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. முதல் தமிழ் சங்கத்துக்கான வேலையை பார்த்துருக்காங்க சிவன் முருகனோட கல்யாணத்தில், அதாவது இந்த லூப்பில் இருக்க முருகனோட கல்யாணத்தில். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, இது 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 இவங்களாம் பண்ணலை, இருந்ததை எடுத்து மேம்படுத்தியிருக்காங்க இவ்வளோதான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ் கடவுள் முருகன், தமிழை உருவாக்குவர் சிவன் அப்படிலாம் உருட்டுறாங்க இல்லை, இந்த நான்கு முறை வேதங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் இருந்தது. அதுக்கு பேர் வச்சு அதை சூட்டி அதுக்கு ஒரு ஒரு கோர்வையாக கொண்டு வந்து ஒரு புக்ஸ் போட்டு அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இருந்த விஷயம் தான் நம்ம மரபணுக்குள்ளே இருக்குது. இந்த ரகசியம் அனைத்துமே நம்ம மரபணுக்குள்ளே இருக்குது. தமிழனாக பிறந்த, மனிதனாக பிறந்த எல்லாரோட டிஎன்ஏக்குள்ளேயே இருக்குது. அது ஒரு சாதாரண லாஸ்ட்டு கடைசி 1% இருந்தால் கூட அதை திருப்பி கொண்டு வர முடியும். அது கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை இருட்டுக்குள்ளே போட மாட்டுறாங்க. இருட்டுனாலே பயம் காட்டி உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. சினிமா பிரபலங்கள் இவங்கெல்லாம் வச்சு ஸ்லேவ்ஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. சம்மந்தமே இல்லாதெல்லாம் ஒத்தேடி ஓட வச்சுருக்கானுங்க. யார் யாரையோ கும்பிட வச்சுருக்காங்க. உங்கள் குலதெய்வத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம எப்படி சர்வே ஆகணுன்றது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அப்படிதான். விவசாய நிலங்களை உற்பத்தி பண்ணவருக்கு பேர் தான் மருதுன்னு பேர். மருதமலை என்ன, அந்த பக்கத்துல இருக்கிற பூரா வந்து விவசாய நிலங்களா மாத்துற ஒரு, அப்ப விவசாயத்தை வளர்த்து உறவு. மருது நிலத்தில் அவர் உருவாக்குனது, விவசாயமாக செஞ்சது, விவசாயத்தை மெயின்டைன் பண்ணார் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு ஆறு ஒரு நதி. ஏ இப்போ கூட பாருங்க, இந்த எலெக்ஷனில் ஒரு ஆள் பெரிய ஆள் ஜெயிச்சிட்டாருன்னா அவரோட பையன் பேர், அவங்க முன்னால் இருந்த ஆட்கள் பேர், இவங்க பேரெல்லாம் வந்து ஏரியா பேர் தெரு பேர்லாம் வைக்கிறாங்கல்ல, இது எதுக்கு அவங்களோட பவர் இருக்கு வைக்கிறாங்க. அப்போ இவர் இந்த நாட்டையே ஆண்டுருக்காப்ல, அவர் ஒரு ஆத்து பேர் வைக்க மாட்டார், வச்சிருக்காரு. மதுரைக்கு தலைவர் ஆகிட்டாலே அவர் விவசாயத்தை வளர்த்தாரு, இந்தியா பூரா விவசாயத்தை வளர்த்தார், கோட்டைகள்லாம் நிறைய கட்டினார். மதுரைக்கான தலைவராக மாறுறாரு. குமரிக்கண்டத்தில் மதுரை தான் தலைநகரம், நோட் பண்ணிக்கோங்க, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. குமரிக்கண்டத்தில் தலைநகர் மதுரை, அந்த மதுரைன்ற வார்த்தையை மட்டும் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில். ஓகே, மதுரை தலைவராக மாறுறாரு, ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை வளர்த்துருக்காரு, உருவாக்கல வளர்த்திருக்கிறார் சார். அதனாலதான் போர் புரிஞ்சது, அந்த டைம்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வெற்றிவேல் வீரவேல் முழுக்கம்ல வருது, அதுக்கும் முருகர் தான் காரணமே. அந்த போர்களை ஜெயிச்சது முழுக்கம் இதை சொல்ல மாட்டாங்க. அப்பதான் அவர் கேட்கிறாரு, வெற்றிவேல் வீரவேல் சொல்லி ஒரு முழக்கம் வருது, இதெல்லாம் எப்படி இங்க இருந்தா வந்துச்சா? ஆமா, அங்க இருந்தா வந்துச்சு. இது என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு இப்பயும் சொல்றேன், ட்வின் கேரக்டர் இருக்கு. ஆதியில ஒரு ஒரிஜினல் கேரக்டர் இருந்துச்சு முருகு, அந்த முருகோட பேரை மாத்தினதான் கந்து. நோட் பண்ணிக்கோங்க, ஊடகம் நிறைய விஷயம் நான் சொல்லுவேன், கவனமா கவனிங்க. கோட்டை கட்டி பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை ரொம்ப பெருமாதமா பெருக்கிறாரு. பெருக்கிட்டு என்ன பண்றாரு, டெல்லி வரைக்கும் போறாரு. அவரு ஆரவல்லி சூரவல்லின்னு ரெண்டு பொண்ணுங்க, ரெண்டு பேர் ரெண்டு இடத்துல கவர்னரா வைக்கிறாரு. இந்த ஆரவல்லி சூரவல்லின்னு சொல்லியிருந்தோம்ல, ஒன்னு சவுத் ஒன்னு நார்த் அப்படின்னு சொல்லிட்டோம். அதான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ராமன் ராவணன், ஈஜிப்ட், அப்புறம் பாரசீகம், அப்புறம் இதெல்லாம் சொல்றது ஆப்பிரிக்கா காட்டுப்புலி, அந்த பாடல்கள் இது எல்லாமே. இன்னொன்னு கிரீட்டி பிட்டின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஃபாரிங் வெளிநாட்டுக்கார ஒரு ஆல்பம் சிங்கர். அவங்களுடைய வீடியோஸில் ஒரு சில வீடியோஸ்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்போ சும்மா அந்த இங்கிலீஷ் பாட்டு கேட்டால் கொஞ்சம் அப்படியே நம்ம பெரியாள் அப்படின்னு சீன் போடுவாங்க இல்லை, அப்போ பார்த்துட்டு இருந்தது. இப்போ நான் திருப்பி ரிப்பீட்டாக பார்க்கும்போது மெசேஜ் கடத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் அப்புறம் இன்னொன்று பார்க்கலாம், அது வேறு மாதிரி வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோஸில் சொல்ல வருது ஆரவல்லி சூரவல்லி, இதுக்கப்புறம் அவங்கள பற்றி சொல்லுவாங்க. பெண்கள் வந்து ஆள விட்டு அவர் தான். நீங்கள் ஆரவல்லி ஹில்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கே இருக்குது, ஆரவல்லி மலை ராஜஸ்தான், அந்த ஹில்ஸுக்கு பேர் ஆரவல்லி ஹில்ஸ். ஆரவல்லி அங்கே வரணும், ஆரவல்லி ஹில்ஸ். இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஆரவல்லி ஹில்ஸ்னு ஒரு இடம் இருக்கு.
இப்ப வரைக்கும் இருக்கு ராஜஸ்தான்ல. சோ ராஜஸ்தான்றது என்ன தெரியும் உங்களுக்கே தெரியும், வடக்கு அது ராஜஸ்தான் ஆளக்கூடிய ஒரு கூட்டம் தான், மிகப்பெரிய கூட்டமா இருக்கு. அந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் தான் இப்ப இருக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி இருக்க கடை சரௌண்டிங் வீடு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இதெல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மதுரை அந்த பெரியார் நிலையம் இருக்கும், அந்த பெரியார் நிலையம் பக்கத்துல பாண்டி பஜார் மீனாட்சி பஜார்னு ஒன்று இருக்கும், பாண்டி பஜார் மீனாட்சி பஜார்னு இருக்கும். இந்த பஜார்ல மேஜர் கடைகள் வட இந்தியர்களோட இருக்கும், முஸ்லீம்களோட தான் இருக்கும். முஸ்லிம்களுக்கும் முருகனுக்குமே மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்றது இதுல ரிவல் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த இந்தியா போராட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த இந்தியா போராட்டாங்க. அது மட்டும் இல்ல, உலகம் பூரா ரவுண்ட் பண்ணிருக்காரு அவர், எல்லா கண்டத்துக்கும் போனவர் அவர் தான். அந்த ரெண்டு பெண்கள் தான், அதாவது முருகனோட அந்த கந்தனுடைய ரெண்டு பெண்கள் தான் இந்த ஒட்டுமொத்த பாரத கண்டத்தையும் ஆண்டிருக்காங்க. ஆதிலிருந்து இப்ப இதுதான் ராணி ரெண்டுன்னு நம்ம சொல்றோம். இது ப்ரோ இதான் ராணி ரெண்டா? ஏன்னா அந்த காப்பி அவங்களுடைய வழித்தோன்றல், அதாவது என்ன சொல்றது, இமிட்டேட் பண்ணி அவங்கள மாதிரி ஒரு கேரக்டராக வாழ்ந்தாங்க. எலிசபெத் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி தான் இதுவும். ஆர்ஜின் இருக்கு ஒரிஜினல் ராணி, அதுதான் குமரிக்கண்ட ராணி. அது அங்கே தான் பஞ்சாயத்து நடந்துச்சு, அது ஆர்ஜினை தொட்டு தொட்டு தான் வந்துருக்கு. இன்னொன்று வந்து நம்ம மனிதர்களுக்குமே பெண்கள் தான் ஆதி கடவுள், அதை மறந்துட்டோம். அதனால தான் மோஸ்ட்லி குலதெய்வங்கள்லாம் பாருங்களேன், பெண்கள் இருப்பாங்க ஒரு குலதெய்வமாக இருப்பாங்க. இதெல்லாம் இது சிமிலராக பார்க்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் உங்களுக்கு, சுஜாதான்ற ஒரு கேரக்டர் வந்து ரைட் பண்ணுவார், அந்த ஸ்டோரியில் எழுதுவார். அவரோட ஸ்டோரியை படிங்க, ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு நிறையா தெரியும் அப்படின்ற ஒரு சொன்னேன், எதிர்காலத்தை கற்றுக்கலான்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு நபர் இருக்கார், அவர் வந்து இதே மாதிரி சுஜாதா மாதிரியே பேரை மாற்றி வச்சு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய விஷயத்தை படிச்சிங்க, அவருடைய கதைகள்லாம் படிச்சிங்கன்னா முன்னோர்கள் வரலாறு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் முன்னோர்கள் யார் எங்கெங்கன்னு தேடுறீங்க இல்லை, அந்த வரலாறு எங்கேயுமே இருக்கார், அவரோட கதைகளில் இருக்கும், ஒளிஞ்சிருக்கும், அதை படிங்க. இந்த விஷயத்த நான் எங்கேயுமே ரிவல் பண்ணலை, இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இதே நான் அந்த சுஜாதாவை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னா, பெண்கள் பேரை வச்சு ரைட்டராக மாறினவங்களாம் பயங்கரமாக வளர்ந்துருக்காங்கன்ற ஒரு டைமிங் ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. மதன் கௌரி, மதன் கௌரி சுஜாதா. இங்க இருக்கிற ஒரு கேபிட்டல் வந்து மதுரை, சவுத் இந்தியாவுக்கு. நார்த் இந்தியாவுக்கு டெல்லி வச்சிருந்தாரு, ஒரு கேபிட்டலா வச்சிருந்தாரு. நார்த் விட்டு தாண்டிட்டு படைகள்லாம் தங்கறதுக்கு இடம் ஒண்ணுமில்ல, காந்தகார்னு ஒன்று இருக்குல்ல எங்க இப்ப இருக்கு இல்லையா, இதுல ஆப்கானிஸ்தான், அந்த இடத்துல ஒரு கேபிட்டல் உருவாக்குறாரு. மூணு தலைநகரம் இந்த கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா சிவபெருமான் அந்த கூட்டத்துல இருந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் முருகன் கந்தன் கொண்டு வந்திருக்கு. அப்படி எப்படின்னா மதுரையை பேஸா வச்சிருக்காரு ஒரு தலைநகரம், இரண்டாவது வந்து டெல்லி, மூன்றாவது வந்து கந்தகார்னு ஒரு இடத்த உருவாக்குறாரு. கந்தகார் கந்தன் உருவாக்குனது, அதுக்கு மேல சிவபெருமான் ஒன்று உருவாக்கிருப்பாரு, அதை சொல்றேன். அது பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அடிச்சு விரட்டப்பட்ட நாகர்கள் அவங்க ராணியை தூக்கிட்டு போன இடம் தான் இதெல்லாம், அப்படியே கோர்வையா வரும். இதான் மெசேஜ். இதே மாதிரி நம்மளுடைய பிரதமர் இருக்காருல்ல, பாரத பிரதமர், அவர் எகிப்து பயணம் போனார், சுற்றுப்பயணம். அதெல்லாம் எது கூட்டி போறாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த டைமிங்ல இந்த கதாபாத்திரம் வரலாற்று ரீதியில வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் இருக்கு, அந்த கதாபாத்திரத்தோட இம்பாக்ட், அதோட பிம்பமா தான் நீங்க கேரக்டர் நடிக்கிறீங்க. இதுதான் வரலாறு, இப்படிதான் நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு, இதுக்காக நீங்க வந்தாங்க. இதுக்கு ஆளுமைக்கு யார் இருந்தா, அவங்களுக்கு கீழே யார் இருந்தா, அவங்களுக்கு சூழ்ச்சி யார் பண்ணா, யாரு போட்டு தருந்தா, யார்கிட்ட அடி வாங்கினாங்க, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்து ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி வைப்பாங்க. அவங்க தான் இங்கே உங்க கம்மினாடி ஜொலி ஜொலிஜின்னு சொல்லிப்பாங்க. அவங்கள தான் நீங்க ஸ்டார்ஸ்ன்னு சொல்றீங்க, பேனர் கட்டுறீங்க, பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் காந்தகார் போறாருன்னா, அவங்க அப்பா ஏற்கனவே உக்ரைன் ஒரு ஊர், உக்ரன் சிவனுடைய பேர் என்னன்னா உக்ரன், வடநாட்டுல உக்ரன், தமிழ்நாட்டுல உக்கரப்பாண்டியன் பேரு. மதுரையில போய் மீனாட்சி அம்மன் கோயில பாத்தீங்கன்னா சிவனுக்கு பேரு உக்கரப்பாண்டியன். திருப்பி சிவன் கிட்டே வருவோம். சிவன் ஒரு மூன்று தலைநகரம் உருவாக்குனார்ல, அவரை பத்தி பேசுவோம். முதல் அவர் காசி, அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து அங்க காசில இருந்து நம்ம இது உக்ரைன் உக்கர பாண்டியன்ற ஒரு பேர் இருக்கு. மதுரையில இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உக்கர பாண்டியன்னு ஒரு பேர் இருக்கு. இங்கேயும் மதுரை வருதா, இப்போ ஆர்ஜின் என்னென்னு பண்ணிக்கோங்க, நான் மதுரை என் மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னது குமரிக்கண்டம் அவன் மைண்டில் இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த உக்ரபாண்டியன் அப்படின்ற கேரக்டர் இருக்குல்ல, இந்த உக்ரபாண்டியன் கேரக்டர்னால அந்த ஊருக்கு பேர் உக்ரபாண்டியன் உக்ரைன். முருகன் கந்தன்னால கந்தகார், அவரோட தலைநகரம் மூணாவது தலைநகரம். இவருக்கு சிவன் கூட உக்ரபாண்டியன்ற ஒரு பேர் இருக்கனால உக்ரைன், அவரோட மூணாவது தலைநகரம். அங்கதான் அப்புறம் சண்டை நடந்துட்டுருக்குன்னு சொல்லி விஜய் கேட்கிறாரு. சரியான கேள்வி, பதிலும் அதான் வருது. ஏன்னா திரிசூலம்ன்றது வந்து சிவபெருமான்ட்ட தான் இருக்கு, அதுக்கப்புறம் காளிகிட்ட இருக்கும், இவங்க தான் அங்கே ஆள்றாங்க, அவங்களுடைய இடம் தான் இது அப்படின்னு தெரிஞ்சு சொல்றதுக்காக அங்கவுடைய நேஷனல் ஃபிளாக் இருக்குல்ல, அந்த ஃபிளாக்லேயும் திரிசூலம் தான் இருக்கு. முருகனுக்கு பேர் உக்கர குமாரபாண்டியன், சான்ஸ்கிரிட்ல வந்து முருகனுக்கு உக்கர குமாரபாண்டியன், உக்கரன்னா மாவீரன் அர்த்தம். சமஸ்கிருதத்துல வந்து முருகனுக்கு உக்ர குமார பாண்டியன் இருக்கு. அப்போ உக்ரன்றது சிவனா இருந்தா குமார பாண்டியன்றது யாரு? உக்ர குமார பாண்டியன்றது முருகந்தன் தான்.
ஸோ இதை கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு தான் இப்போ புரியுது அவங்களுக்கு ஏன் அப்பாவுக்கு இருக்க பேரோட இம்பாக்டாக பின்னாடி வச்சுக்கிறாங்க. இப்போ ராஜராஜ சோழன் இருக்கா, ராஜேந்திர சோழன் வந்துடும், அந்த ராஜா அப்படின்ற பட்டம் வைக்கிறாங்கல்ல, பட்டம் வைக்கிற பேர் எதுக்காக தெரியுமா, வரலாறு கடத்துறதுக்கு. நான் இன்னார் பேரை இன்னார் இடத்துல வந்து வந்திருக்கேன், இதை அழிச்சது யாரு, குடிப்பட்டம்லாம் போடக்கூடாது, பேர் பட்டம்லாம் போடக்கூடாது. இப்போ உலகம் முழுக்க ஆடிக்கிட்டு இருக்க கிரிக்கெட், இந்தியாவே ஆடுற ஒரு கிரிக்கெட்டில் பேர்கள்லாம் நோட் பண்ணி பாருங்க, முக்கியமான பேர் பாருங்க. இப்போ சிஎஸ்கே கேப்டன் யார் இருக்கா, கேக்வாட், ருத்ராஜ் கேக்வாட். ருத்ராஜ்ன்ற ஒரு பேர், கேக்வாட்ன்றது ஒரு குடும்ப பேர், ஐ மீன் குடும்ப பேர்னா வந்த வழி, அதுதான் இங்கே சாதி பேராக கொண்டு வந்திருக்கு. சிஎஸ்கேல இவங்க இருக்காங்கல்ல, இதே சன் குடும்பம் வச்சிருக்கிறது தான் எஸ்எச்ஆர், அதாவது ஹைதராபாத் அணி வச்சிருக்காங்கல்ல, பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த ஹைதராபாத் அணியில் இருக்க ஒரு ஆட்களுடைய பேர்கள்லாம் பாருங்க, பின்னாடி அவங்களுடைய அந்த அந்த லைனேஜ் பேர் வச்சிருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்க நீ சொல்லாமே, உலகம் முழுக்க பகுத்தறிவை கொண்டு போகிற நீங்கள் உங்களுடைய டீம்லேயே இல்லையே, அது அதை மாற்ற முடியாது, அவன் சண்டைக்கு வந்துருவீங்க. அப்படிலாம் நம்ம இங்கே இருக்க மாதிரி எல்லாரும் முட்டால் கிடையாது, அவங்கலாம் அவங்களுக்கு தெரியும், ஏய் இது என்னோடய ஆரிஜினே என்னோடய அடையாளம்டாண்டு போயிடுவாங்க, சொல்லவே முடியாது. அப்போ யார் ஏமாற்றப்பட்டிருக்கா, யாருக்கு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய ஆரிஜின் தெரிஞ்சிடக்கூடாது, நீங்கள் எந்த லைனேஜும் தெரிஞ்சிடக்கூடாது, இதை முடித்தாங்க. அதுக்காக தான் அவருக்கு யுனெஸ்கோ அவார்டெலாம் கொடுத்து மிகப்பெரிய பிம்பமாக உருவாக்கி வச்சுருக்காங்க இந்தியாவில். ஒருத்தர் கருப்பு, ஒருத்தர் காவி. உக்ரைன் வந்து என்னன்னா, வடநாட்டில் சிவன் வந்து வாழ்ந்த போது, காசியை நாட்டை ஆண்ட போது அவர் ஒரு செகண்ட் சிட்டி உருவாக்கினார். அவருக்கு அப்ப சவுத்துக்கெல்லாம் வரல. உக்ரபாண்டியன் உக்ரைன் உருவாக்கும் போது அவர் உருவாக்குனாருன்ற அடையாளத்தை காட்டணும்ல. முருகன் உருவாக்கியிருக்காருன்னா கந்தகார், உக்ரபாண்டியன் வச்சார், வேற ஏதாச்சும் ஒரு அடையாளம் இருக்கும் ப்ரோ. தெரிய சொல்லாம தான் நம்மளுடைய ஃபிளாக், நேஷனல் ஃபிளாக், உக்ரைனுடைய ஃபிளாகை தேடி பாருங்க. இப்போ நீங்க கூகுளில் போட்டு பாருங்க, ஃபிளாக்ல இருக்கும் திரிசூலம். திரிசூலத்துக்கும் உக்ரைன் இருக்கவங்களுக்கு என்ன சம்பந்தம், இது புரியாது, அங்கே இருக்கவங்களுக்கு புரியாது. ஆனால் அங்கே இருக்க மிகப்பெரிய ஆளுமை இருக்குது, அதில் அதுகளுக்கு தெரியும். அதில் வச்சு தான் இப்பயும் சொல்கிறேன், அரசு குடும்பம் தான் உலகம் முழுக்க ஹைட் பண்ணி வெளியே இருந்து ஆண்டுகிட்டு இருக்கு, பப்பட்ஸ் தான் இங்கே இருக்குது, இதுதான் உண்மை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் வெளியே தெரியக்கூடிய சண்டைகள்லாம் என்ன நினைப்பீங்க, உங்களுக்குலாம் எதாவது நடக்குது வைக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த உக்கர பாண்டியன், குமார பாண்டியன் இவங்கெல்லாம் ஆதியில் வந்து இடத்துலாம் யார் ஃபஸ்ட்டு பிடிச்சாங்கன்னு சண்டை போடுவாங்க, நாங்களும் அந்த டைமில் வந்து சண்டை போட்டு பிடிச்சோம், நீங்கள் என்னடா உள்ள சண்டை போடுறீங்க. இதே மாதிரி மண்டல கிரீட மாட்டிட்டு வந்து சண்டைக்கு வந்திருந்தாங்கன்னா நீங்கள் இன்ன வரைக்கும் முட்டால் இருக்க முடியாது, ஏமாந்துருவீங்க, மாட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் மன்னர் ஆட்சிகள்லாம் மாற்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு புரியுதா, மன்னர்கள்லாம் இன்னும் ஒரு மாதிரி பண்ணுறாங்களே, இவங்க குடும்பமே அடுத்தடுத்து ஆட்சி பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புரட்சி வர ஆரம்பிக்கிறோம். இது வரக்கூடாதுன்னு சொல்லி தான் பிரிட்டிஷ் உள்ள வந்து நாங்கள் உங்களுக்கு விடுதலை தரன்ற மாதிரி கொண்டு போய் வேற ஒரு ஒரு மறக்க வைக்கிறது. இப்போ எப்படின்னா, இவிஎம் மிஷின் வந்து காணாம போகுது, இவிஎம் மிஷினோட கேமரா ஆஃப் ஆகுது, இப்படிலாம் வந்து ஒரு நியூஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இவிஎம் மிஷினே உன்னை ஏமாற்ற வேண்டாம், அது இவிஎம் மிஷின் காணாம போகுது, அதை வந்து ஹேக் பண்ணுறாங்க, அந்த இவிஎம் மிஷின் எரிக்கப்படுது, அந்த ஃபுட்டேஜ் அழிக்கப்படுது, டப்பா மாற்றி என்ன பண்ண போகிறாங்க, அது அட்டை அசால்ட்டாக உட்காந்து இடத்துல உட்காந்து ஹேக் பண்ணிட்டு அசால்ட்டாக நம்பரை மாற்றிடலாமே, எதுக்காக இது ஒரு ட்ராமா. இவிஎம் மிஷின்லாம் நம்பகமான விஷயம், உங்களுக்கு இவிஎம் மிஷின் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது, இதே மாதிரி அரச குடும்பங்கள் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது, இங்கே நடக்கிற சண்டைகள் வந்து லூப்பில் நடக்கிற சண்டைகள் தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக உக்ரைன் வந்து இந்த நாட்டில் இந்த அதிபர் இப்படி பேசிட்டாரு, எல்லைகளில் ஊடுருவிட்டாங்க, இதுக்காக சண்டை போட்டோம், இந்த நிலம் அந்த நிலம், இது அவங்க இடம், இது எங்கே இல்லை இப்படின்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. பின்னாடி நடக்கிற விஷயங்கள் மறைபொருள் யாருக்குமே தெரியாது, கடைசி வரைக்கும் எல்லாம் சோக்கராக தான் வந்திருப்போம், அங்கே நடந்து சண்டை போட்டுருக்காங்கல்ல அவங்களுக்கும் விஷயம் தெரியாது. பாவம், அங்கே செகண்ட் சிட்டி உருவாக்கிட்டு அப்புறம் தான் சவுத்துக்கு வந்து மதுரைக்கு வந்தார். இங்க அப்பாவே நமக்கு மூணு சிட்டி உருவாக்கிட்டால, மதுரை உருவாக்கிட்டாரு, காசி உருவாக்கிட்டாரு, உக்ரைன் உருவாக்குனால, நாம அதே மாதிரி ஒன்று பண்ணணும், இல்லைன்னா அப்பனை தாண்டி நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்பா ஒன்று உருவாக்கணும், பத்து பையன் உருவாக்கணும், அதாவது அப்பா பத்து அடி பஞ்சா பையன் 16 அடி பாயணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க பண்றாங்க. இதெல்லாம் வேற, இது எல்லாரும் போட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆரோக்கியமான போட்டி அவங்களுக்குள்ள. அங்கே செகண்ட் சிட்டி உருவாக்கிட்டு அப்புறம் தான் சவுத்துக்கு வந்து மதுரைக்கு வந்தார். உக்கர பாண்டியன் அங்கே உக்ரைன் இதெல்லாம் ஓப்பன் பண்ணப்போ அப்பதான் சவுத்துக்கே வராரு, உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, சவுத்துக்குலாம் அப்பதான் வராரு. இதுதான் முன்னாடி வீடியோல சொல்லிட்டோம், சவுத்துக்கு அவர் மேலிருந்தா வந்தார், காசியில நாகர வம்சத்தை சேர்ந்தவர் தான் அது மதுரைக்கு வந்தார், அது மீனாட்சி கல்யாணம் பண்ணாரு, தமிழ் மேல பற்றாச்சு, பற்ற வளர்த்தாரு, அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்து முதல் முதல் செங்கம் வச்சாரு, இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க, இதெல்லாம் முன்னாடியே பேசிட்டோம். அதுதான் எல்லா வீடியோஸ்லயும் அங்கங்க பிசுறு வரும், அந்த பிசுறு தான் பசில்ன்ற, அந்த பசில்லாம் வச்சுக்கணும், எங்கெங்க கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்கணும், இந்த அவுட்லைன்ல வரக்கூடிய அந்த ஒரு பிம்பம் தான் யாரு எதிரின்றது உங்களுக்கு காட்டும். முதலிலிருந்து போய் காசிக்கு போயிட்டு நேரா போய் உக்ரைனுக்கு பக்கத்திலே காந்தகார்ன்ற ஒரு நகரம் உருவாக்குறாங்க. இந்த மாடல் இதை பார்த்துதான் ராஜராஜ சோழன் ஒரு கோயில் கட்டுறான். இந்த பேட்டர்ன தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அங்க ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு மாத்துறாங்கல்ல, கோயில் கட்டினாங்கல்ல, அப்பா ஒன்று கட்டினா நான் ஒன்று கட்டுவேன் அப்படின்னு மாத்தி மாத்தி கட்டினாங்கல்ல, இது மாதிரி வரலாற்றுல அடுத்தது ரிப்பீட் ஆச்சு. சின்ன இப்போ ரீசெண்டாக ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்றோம். நம்ம சொல்லக்கூடிய ரகசியம்னா 10,000-20,000 அப்படி இருக்கும் டைமிங் தான்.
இன்னமும் இருக்கு, அது வேற வீடியோல பார்ப்போம். அங்கிருந்து ரோம் எல்லாம் தாண்டி போறாங்க. ரோம்ல வந்து அவருக்கு பேர் என்ன தெரியுமா அவருக்கு? அந்த எகிப்து அந்த ஏரியா பகுதியில சிக்கந்தர், சிக்கந்தர் ஷா. அது சிக்கந்தர் பாஷானா என்ன அர்த்தம்? கந்தர்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, சிக்கந்தர் அப்படின்ற ஒரு வேர்டு, அந்த பேர் இருக்குல்ல, அந்த பேர் வந்து முஸ்லீம் அவங்களாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த கந்தகார் இருக்குல்ல, அந்த இடத்துல அதிகமாக பயன்படுத்துறாங்க. முகலாயர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க. காரணம் என்ன? அதுக்கும் வித்து போட்டது நம்ம கந்தன் தான். ஸோ அது சொல்லணுன்றக்காக சிக்கந்தர்ன்ற ஒரு நேமு, சிக்கந்தர் பாஷா, சிக்கந்தர் கந்தர். அதே மாதிரி காந்தி ஃபேமிலி ஒன்று இருக்கு இந்தியாவில், அவர் கூட துறவரம் போனார். மதுரையில் வந்துட்டு போய் இப்போ துறவரம் போனார், அதாவது கோமணம் மாட்டிட்டு போனார்கள், சன்னியாசம் மாதிரி போனார்ல, அது நடந்தது மதுரையிலிருந்து. காந்தி அவர் பேர் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இன்னும் ஒரு 66 வருஷத்தை கழிச்சு இப்படி ஒரு லைனேஜ் குடும்பம் இருக்கு. அந்த லைனேஜ் குடும்பத்துல ஒரு பையன் பிறப்பான், அந்த பையன் இப்படிதான் நடந்துப்பான், அவனுக்கு இந்த பேர் தான் நீ வைக்கணும். ஆக்சுவலாக இந்த பேர் தான் வரும், அப்படின்ட்டு நீ வைக்கணும், லூப் மாறிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பேர் நீ தான் வைக்கணும் அப்படின்ற வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு புக் இருக்கு. இதுதான் நான் சொல்கிறேன், டார்க் சீரீஸ் பாருங்கள், அது ஒரு புக்கு வரும், டைம் மிஷின் உருவாக்குற ஒரு புக்கு வரும். அந்த புக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. டைம் மிஷினை உருவாக்குறதுக்கு ஃபாஸ்ட்லேருந்து ஃபியூச்சர்லேருந்து மாற்றி மாற்றி போய் இந்த புக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. புக்கு எங்கேயோ இருந்து வந்திருக்கு, ஒரு இடத்துல இருந்தா வந்திருக்கும், ஒரு லூப்பில் இருந்தால் வந்திருக்கும். அது எந்த டைம் லைன் அப்படின்றது தெரியவே தெரியாது. கடைசியில் இந்த புக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி தான் இங்கே நடக்கிற விஷயங்களும், அதை புரிஞ்சுக்கோங்க. இதான் ரகசியம். எங்கேருந்து முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, அந்த கதை மாதிரி தான் இந்த புக்கு. டார்க்கில் அந்த புக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தேடுங்க, அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த டார்க் சீரீஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் முதல் இருந்து திருப்பி ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து பேசியிருக்கேன். ஸோ உங்கள் போர்களுடைய எஃபெக்டில் கொஞ்சம் ஒர்த்து கொடுங்க. 2000 பேர் தான் பார்க்குறீங்க, இது அவ்வளோ பெரிய விஷயம். இது 2000 பேர் பார்க்கக்கூடிய விஷயமே கிடையாது. எப்படி பார்த்தாலும் இது நம்ம புரிஞ்சுக்கிறாங்க தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் அனுப்புங்க, ரிப்பீட்டடாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டே இருங்க. பார்க்கக்கூடியவங்க கண்ணுக்கு என்றைக்கு கிடைக்கணுமோ அன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே மங்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நேரம் இந்த பேட்டை பாயிர நேரம்.